ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்படுகிறது. என்ன வாழ்க்கை பிரதர்? செத்த வாழ்க்கை, நரகத்துல வாழ்றது மாதிரி இருக்குது என் வாழ்க்கை. ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தோன்னு தெரியலையே அப்படின்னு நான் புலம்புறேன். என் வாழ்க்கையில எனக்கு நடக்கிறது மாதிரி யாருக்கு நடக்கவே கூடாது, என் எதிராளிக்கு கூட நடக்கக்கூடாது, இப்படிலாம் சில வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். சாதாரணமாகவே இந்த வார்த்தைகள் கஷ்டத்துக்கு நடுவில் இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிறார்கள். யாருக்கு தான் இல்லை பிரச்சனைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்தினுடைய பாதையில் நாம் நடந்து செல்கிற போது மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் எப்பொழுதும் நன்றாயிருக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றார். பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம், ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவில் அந்த பிரச்சனையை ஜெயிச்சுட்டு நிமிர்ந்து நிற்பதற்கும் வெற்றி நடைபெறுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். போராட்டங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு நடுவில் அது என்னுடைய மனதை சேதப்படுத்தி விடாமல், என்னுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்தி விடாமல், நான் இன்னும் வேகமாக விரைவாக செல்லவும் வெற்றி சூடவும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். உலகத்தில் இருக்கிற பெருவாரியான மக்களுக்கும் இறை நம்பிக்கையோடு இருக்கிற மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்கின்றன. எல்லாருக்கும் வரக்கூடிய போராட்டங்கள் கஷ்டங்கள் நமக்கு வரத்தான் செய்கின்றன. ஆனால் அவைகளுக்கு நடுவிலே அவைகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலை சக்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வாழ்க்கை முழுவதிலும் போராடி போராடி தோற்று போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு முன்னே இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களோடு கூட நான் இந்த வேத வார்த்தைகளை பேசி வருகிறேன். அன்பிற்குரிய தெய்வ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற இறை வாக்குகள் அத்தனையும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக, நமக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கிறதாக, நம்மை ஊன்ற கட்டுகிறதாக, நம்மை வெற்றி வெளிமை நோக்கி நடத்தி கொண்டு போகிற ஆற்றல் படைத்தவைகளாக இருக்கின்றன. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன? இனி தீங்கை காணாதிருப்பாய், செப்பனியா 3:15. ஒருவேளை வேதாகமத்தை நன்கு படித்த மக்கள் கூட்டமாக இருந்தால், திருச்சபைக்கு ஒழுங்காய் செல்லக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம், இந்த வசனத்தை படித்திருக்கலாம். ஏன், உங்களுக்கே இந்த வசனம் வாக்குத்தத்தமாக இந்த ஆண்டு வந்திருக்கலாம், அல்லது கடந்த ஆண்டு வந்திருக்கலாம், அல்லது எப்போதாவது ஒரு முறை இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி சுதந்திரித்துக் கொள்ளும்படி போராடி ஜெபித்திருக்கலாம். இந்த வார்த்தையை மீண்டும் ஆண்டவர் ஒரு முறை இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். அன்பு தெய்வ மக்களே, இனி தீங்கை காணாதிருப்பாய். எல்லா தீங்கு தான் வந்துட்டு போயிடுச்சே பிரதர், இனி தீங்கை காணாதிருப்பான்னு சொல்றது வேடிக்கையா இருக்குதே என்று சொல்லலாம். நான் திரும்ப சொல்லுகிறேன், தீங்கு என்பது இந்த உலகத்திலே நாம் மானிட தேகத்தோடு இருக்கின்றவரை வந்து கொண்டே இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய இந்த தீங்கு, நாம் அந்த தீங்கிலே அகப்பட்டு கொள்ளாதபடி, தீங்கிலே ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடி, இந்த தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர்தான். அந்த தீங்கை நீ காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். இனி தீங்கை நீ காணவே மாட்டாய், என்னுடைய வல்லமை உனக்கு உள்ள இருக்கும், கர்த்தர் உன் நடுவில் இருப்பார், ஆகவே நீ தீங்கி காண மாட்டாய். தேவன் நடுவில் இருப்பார், ஆகவே தீங்கி காண மாட்டாய். அந்த வசனத்துல அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. உன் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஏன் தீங்கி காண மாட்டோன்னு சொன்னா, கர்த்தர் நடுவில் இருக்கணும், ஆண்டவர் உன் நடுவில் இருந்தால், உன் அருகில் இருந்தால், இனி ஒரு நாளும் ஒருபோதும் தீங்கை நீ பார்ப்பதில்லை, தீங்கு உன்னை சேதப்படுத்தாது, தீங்கினால் இனி மனமடிவாக போவதில்லை. ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்விலே தீங்கு இல்லை. ஒரு முறை ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசு கைது செய்யப்பட்ட உடனே தங்களுக்கும் இந்த நிலைமை வந்து விடுமோ என்று கருதி அஞ்சி யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். இந்த செப்பனியா 3:15 தேவன் அவர்கள் நடுவிலே வந்தார். நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். யோவான் அச்சதி நூல் 20:19, 21:21, பிறகு 26 இவைகளை வாசித்து பார்த்தால், அவர் நடுவிலே வந்து கர்த்தர் நின்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்.
சோ ஆண்டவராகிய தெய்வம் அவர் நடுவிலே வந்து நின்று சமாதானம் என்று சொன்னபோது அவங்க மனசுல ஒரு தைரியம் வர ஆரம்பித்தது. அதுவரை பூட்டப்பட்ட அறைக்குள்ளே முடங்கி கிடந்த அந்த சீஷர்கள் இப்பொழுது வெளியேற துவங்கினார்கள். மீன் பிடிக்க போனார்கள். அங்கும் கர்த்தர் வந்தார், அவர்களோடு பேசினார். சோ எனிதிங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிற வசனம் இந்த ஒரு இடத்துல நிறைவேறியதாகவே நான் நினைக்கின்றேன். பல்வேறு வேதாகம நிகழ்வுக்கு நடுவில் இந்த வசனம் நிறைவேறுகிறது. அதுல ஒரு நிகழ்வு இதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்கள் நடுவில் வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில எதை நினைச்சு பயந்தாங்களோ, எதை நினைச்சு அச்சப்பட்டாங்களோ, எதை நினைச்சு அங்கலாய்ப்போடு கூட பயந்த சுபாவத்தோடு கூட அச்சத்தோடு கூட பூட்டப்பட்ட வீட்டுகள் இருந்தாங்களோ அந்த பயம் மாற ஆரம்பித்தது. ஆண்டவர்களுக்கு நடுவில் வந்த பிறகு தைரியமாய் வெளியிலே வந்தார்கள். மறுபடியும் மீன்பிடிக்க துவங்கினார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவருடைய மனதில் இருக்கிற எல்லா அச்சத்தையும் மாற்றினார். பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அவர் நிறைய விஷயங்களை அவர்களோடு கூட சொன்னார். The Great Commission சொல்லுவாங்களே, ஆண்டவருடைய இறுதி கட்டளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 10 நாள் காத்திருங்கள், ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பெலன் வரும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல 10 நாள் காத்திருந்தார்கள். முன்பதாக பயந்து செத்தவங்க, முன்னாடி அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், தீங்கு நம்மை பாதித்து விடுமோ, நமக்கும் இந்த தீங்கு வந்து விடுமோ, நம்மையும் இந்த பொல்லாத ரோமர்கள் பிடித்துக் கொண்டு போவார்களோ, யூதர்கள் சித்திரவதை செய்வார்களோ என்று இருந்த அச்சம் மாறி போனது. இப்பொழுது தைரியமாக 11 சீஷர்களோடு கூட எழுமி நின்று பேதுரு பிரசங்கிக்கிறதை நாம் 2 அத்தியாயம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். இந்த தைரியம் அவனுக்கு வந்துவிட்டது. கர்த்தர் நடுவிலே வந்து விடுகிற போது, ஆண்டவர் நடுவிலே வருகிற போது நாம் எந்த தீங்கையும் காண்பதில்லை. ஏனென்றால் எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படி வந்திருக்கிறேன். உங்கள் நடுவில், உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் பிசினஸ்ல, எல்லாத்திலையும் கர்த்தர் வருகிறார், அவங்க நடுவில் இருப்பார். ஆகவே இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை, தீங்கு உங்களை சேதப்படுத்துவதில்லை, தீங்குக்கு கர்த்தர் உங்களை விளக்கி பாதுகாத்து நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு தன்னுடைய மனைவியிடத்தில் பேசுகிற போது, உன்னுடைய தகப்பன் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தான், என் சம்பளத்தை மாற்ற நினைத்தான், ஆனால் தேவன் அவன் தீங்கு செய்வதற்கு அனுமதிக்கவில்லை, இடம் கொடுக்கவில்லை என்று பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். ஆதியாகம புத்தகம் 31:7 உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தீங்கு செய்வதற்கு தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தாய் மாமன் தான், ஆனாலும் தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு தீங்கு செய்ய அவன் மனதில் எண்ணம் கொண்டான். அந்த தீங்கு அவனுக்கு செய்யப்படாதபடிக்கு கர்த்தர் வேலியடித்து பாதுகாத்துக் கொண்டார். யாக்கோபுடைய லைஃப்ல, வாழ்க்கையில அவனுக்கு தீங்கு செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தன. தன்னுடைய தமையன், தன்னுடைய சொந்த அண்ணன் தனக்கு தீங்கு செய்வான் என்று அவன் பயந்திருந்தான். ஆனாலும் அங்கேயும் கூட அவனுடைய தமையன் அவனுக்கு தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, அன்பு நிறைந்த உணர்வு கலந்த ஒரு நிகழ்வை தான் நாம் ஆதியாகமம் 33 வாசிக்கிறோம். 32 ஆதியாகமத்தில் தன் சகோதரனுக்காக பயப்படுகிறான், என் சகோதரனுக்கு தீங்கு செய்து விடுவானோ என்று அச்சப்படுகிறான், பயப்படுகிறான். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிற போது அண்ணனும் தம்பியும் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து தங்களுடைய அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் நடுவில் வருகிற போது நமக்கு தீங்கு இல்லை, தீங்கை நாம் காண்பதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் தீங்கு அனுபவிக்க வேண்டும்? கர்த்தர் நம்முடைய இடத்தில் இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நான் ஏன் தீங்குக்கு அஞ்ச வேண்டும்? தீங்கு வரும் என்று நான் ஏன் யோசிக்க வேண்டும்? தீங்கு ஒரு நாளும் என்னை சேதப்படுத்தாது. ஆண்டவர் என்னை காப்பாற்றி எனக்கு உதவி செய்வார். இப்பொழுது தீங்கு அணுகாமல் ஒரு நல்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்வது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நாங்கள் உங்களுக்கு பேசும்போது, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூடவே உங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பேசுவதற்கான பல விடயங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும், சொல்றதுக்கு இருந்தாலும், 3 விஷயத்தை இன்றைக்கு இந்த செய்தியின் ஊடாக நீங்க கேட்கணும்ன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்க வாழ்க்கையில தீங்கு உங்களை அணுகாம இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில தீங்கு உங்களை சேதப்படுத்தாம இருக்கணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 3 விஷயங்கள். நம்பர் 1, ஏன் நமக்கு தீங்க தேவன் அனுமதிக்கணும்? நாம அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, ஏன் தீங்கு வருது? ஏன் ஆண்டவர் சும்மா சும்மா நமக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு சிலர் அழுத்துக்கிறாங்க. நாம மனசுல எங்காவது
தேவன் விரும்புகிறபடி மாற்றம் அடையணுமான்றத பார்க்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி, தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி ஒரு மனம் திரும்புகிற ஒரு நல்ல மனநிலை இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய குற்றங்களை குறைகளை கர்த்தரிடத்துல சொல்லி மனம் திரும்பினீங்கன்னா தீங்கு இருக்காது. உங்க வீட்டுல ஒரு தீங்கு இருக்குது, குடும்பத்துல சமாதானமாவே இல்லை, சந்தோஷமா இல்லை, கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்க சொல்றபடி கேட்க மாட்டேன்றாங்க, வியாபாரத்துல ஒரு பெரிய மாற்றமே இல்லை, அடுத்தடுத்தடுத்து பிரச்சனைகள் தான், கஷ்டங்கள் தான் என்று நீங்க சொல்லக்கூடியவளாக இருந்தா, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க மனம் திரும்பாம இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனம் திரும்பணும். தீங்கு ஏன் வருது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நல்ல ஏசப்பாவை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், வேதாமத்தை நான் வாசிக்கிறேன்னு நீங்க சொல்லலாம், வாரம் தவறாம சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லலாம், நல்ல உபவாசம் போடுறேன், விழிப்பு ஜபத்துல பங்கெடுக்கிறேன்லாம் சொல்லலாம், ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லலாம், பொருத்தனை செய்யறேன்னு சொல்லலாம், எல்லாம் செய்யுங்க, சந்தோஷம்தான். ஆனா நீங்க மனம் திரும்பாத வாழ்க்கையினுடைய பகுதியை ஏதாகி இருக்கிறதான யோசித்து பாருங்க. மனம் திரும்பாம மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை பிரதர் சிஸ்டர். நீங்க மனம் திரும்பணும், திரும்ப வேண்டிய விதத்துல மனம் திரும்புங்க. மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்க மேல அவர் வச்சிருக்கிற அந்த தீங்கு அல்லது அந்த தீங்கு வருவதற்கான சூழல் எல்லாத்தையும் மாத்திடுவார். ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு விதமான தீங்கு வருகிறது என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அந்த தீங்கை நீங்க பார்க்க மாட்டீங்க, அது போயிடும், அது மாறி போயிடும். உங்க வாழ்க்கையில மோதி அடிக்கும்படி வருகிற அந்த தீங்கு, அது உங்க வாழ்க்கைக்குள்ள ஊடுருவாம பைபாஸ் பண்ணி போகணும்னா, நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, மனம் திரும்பணும். மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்ல அவர் தீங்கு அனுமதிக்கவே மாட்டார். அந்த தீங்கு அவருடைய வாழ்க்கைய எட்டி பார்க்காது, அது போயிடும். தலையோட வந்தது தலை பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுடைய தலையை குறி வச்சு வந்த தீங்கு, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அந்த பொல்லாத கிரியைகள் தலை பாகையோடு போயிடும், உங்களை சேதப்படுத்தாது, உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ தீங்கு உங்களை நம்ம அணுகாம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய முதலாவது விஷயம், ஏன் வாழ்வின் எல்லைகளில் தேவன் விரும்பாத ஒரு காரியம் இருக்கிறதா, மனம் திரும்பாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா என்று நான் யோசித்து பார்த்து, அந்த விஷயங்களிலே நான் மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்கிற போது, நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் சந்திக்க முடியும். யோனா புஸ்தகம் 3:10 நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க போகிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒரு தீங்கு வரப்போகிறது நினிவே மக்களுக்கு. அந்த தீங்கு வரப்போகிறது அறிந்தவுடனே அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். ஆண்டவரோடு மனம் பொருந்தினாங்க, அவருடைய வாழ்க்கை தவறான பாதையை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். கடவுள் என்ன விரும்புவாரோ, தேவன் என்ன விரும்புவாரோ, அந்த பாதையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த பாதையை தெரிந்து கொண்டு அதிலே அவர்கள் பிரயாணம் செய்கிற போது, அவர்கள் அப்படி ஒரு நல்ல மனமாற்றத்தை அடைந்த போது, ஆண்டவர் மேலிருந்து பார்த்தார், இவ்வளவு மனமாறிட்டாங்களே இந்த பிள்ளைங்க, நினைவே மக்கள், ராஜாக்கள்லாம் பாருங்க, மந்திரிகள் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், ஏன் அந்த நாட்டில் அந்த தேசத்தில் இருந்த மிருக ஜீவன்கள் அத்தனையுமே உபவாசம் இருந்துச்சுன்னு பைபிள் இருக்குது. அவங்க எல்லாரும் தங்களை தாழ்த்தினாங்க, மனம் திரும்பினாங்க. அப்படி மனம் திரும்பினதுனால ஆண்டவர் மேலிருந்து பார்த்தார், என் பிள்ளைங்க மனம் திரும்பிட்டாங்க, அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க, எனக்கு நீ தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு ஆண்டவர் அவங்களுக்கு செய்வேன்னு சொன்ன தீங்க செய்யாம மனம் மாறினார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அன்புள்ளவர் பாருங்க. நாம மனம் திரும்பும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நாம் மனம் திரும்பும் போதே அவர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்வார். இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதாகிலும் அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா, யோசிச்சு பாருங்களேன். தனியா இப்போ கேட்டா உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வராது. இந்த செய்தி முடிஞ்ச பிறகு தனியா உட்காந்து, ஏதாகிலும் நம்மகிட்ட பிரச்சனை இருக்குதா, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறோமா, கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயத்தை ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோமா என்பதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்களை சரி பண்ணுங்க. மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒரு நாளும் தீங்க பார்க்க மாட்டீங்க. தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார், நீங்க பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார், தயை பாராட்டுவார். இரண்டாவது, இந்த தீங்கு உங்க வாழ்க்கையில் எட்டி பார்க்காம, இந்த தீங்கை நீங்க காணாம இருக்கணும்னா, இரண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது.
ஆண்டவராகிய தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இந்த தீங்கு பைபாஸில் போயிடும், உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லைக்குள்ளே வராது, இந்த தீங்கு உங்களுடைய வாழ்வை சேதப்படுத்தாது, உங்கள் வாழ்க்கையை பாதிக்காது. அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் தீங்கு நீங்கள் பார்க்காம இருக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். 121 சங்கீதத்தில் 7 வசனம் இப்படி சொல்லுகிறது, கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். அந்த தீங்கை நீ பார்க்க மாட்ட, அந்த தீங்கு உன்னை சேதப்படுத்தாது, அந்த தீங்குனால நீ மனமடிந்து போயிட மாட்ட. இந்த வாக்கு தத்தம், இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் எல்லா தீங்குக்கும் கத்தர் விலக்கி காப்பார் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாடுறான் சங்கீதக்காரன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தர் ஒத்தாசை செய்வார். பொதுவா இயேசு கிறிஸ்துவை நம்புற பிள்ளைங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 90% ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜாதகம் ஜோதிடத்தின் மேலே நாட்டம் இருப்பதில்லை, அதில் நம்பிக்கை இருப்பதில்லை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கான அந்த சூழல்கள் மாறுகிறது. ஜாதகமும் ஜோதிடமும் பொய்த்து போகிறது. அஸ்ட்ராலஜி படி நட்சத்திரங்களை வச்சு தான் ஜாதகங்கள் எல்லாம் வடிவமைக்கிறாங்க இந்த லோக மக்கள். அது ஒரு கலை, அது ஒரு கலை. அது இருக்கிறதா என்று கேட்டால் அந்த விவாதத்துக்குள் நான் வர விரும்பவில்லை. ஆனால் ஏன் கடவுளுடைய பிள்ளைகள் அதை ஜாதகம் பார்ப்பதில்லை, ஜோதிடம் பார்ப்பதில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிற்கு குரு என்று சொல்வதற்கான ஒரு நல்ல தன்மை உண்டு. குரு என்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. கு என்றால் தோஷம் என்று பொருள், அல்லது சாபம் என்று சொல்லலாம், கஷ்டம் என்று சொல்லலாம். ரூ என்றால் போக்குகிறவர், தோஷத்தை சாபத்தை போக்குகிற பொருள் தான் குரு. ஆகவேதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களை குரு என்று சொல்லுகிறோம். குரு என்றால் அந்த தவறை நீக்குகிற, தப்பை நீக்குகிறவர் என்று பொருள். குறிப்பாக நாம் நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கும் போது, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் அவங்க ஒழுங்கினமாக இருந்தால் டீச்சர்ஸ் வந்து ஆசிரிய பெருமக்கள் அவங்களை சரிப்படுத்துகிறாங்க. ஆகவே தான் நம்ம குருன்னு சொல்கிறோம். குரு என்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தை பாவத்தை, தோஷத்தை, தப்பிதத்தை நீக்குகிற என்று பொருள். இயேசு கிறிஸ்துவை குரு என்று நாம் அழைக்கலாம். திருமறையில் அதற்கான ஆதாரங்கள் நிறைய உண்டு. நற்செய்தி நூல்களிலே குரு என்று அவரை நாம் அழைக்க முடியும். இயேசு ஏன் குருவாகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவத்தை மாற்றுகிறவர், பாவத்தை நீக்குகிறவர். ஆகவேதான் அவர் குரு என்று சொல்லுகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுடைய பாவத்தையும் தோஷத்தையும் மாற்றுகிற ஆற்றல் படைத்தவர் இயேசு. ஆகவே குரு, குரு என்று அழைக்கப்படுகிற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்க்கையில எங்கெல்லாம் தீங்கு இருக்கிறதோ அதெல்லாம் விலகி விடுகிறது, அதெல்லாம் மாறிவிடுகிறது. இந்த ஜோதிடத்தில் நீங்க ஒருவேளை அறிந்திருக்கலாம், குருவினுடைய பார்வை இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய டேர்ம், அவங்களுடைய சொல் கையாடல், குருவினுடைய பார்வை சரியா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்றது உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற குருவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நல்லதா நடக்கும், உங்க வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். ஆகவேதான் இங்கே நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீங்கெல்லாம் விலகணும்னா, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கும் மாறணும்னு சொன்னா, நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி உங்களுடைய கண்களை ஏறெடுங்கள். உதவி செய்யக்கூடிய தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். அந்த குருவை நோக்கி பார்க்கும்போது, குரு என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவை விடையேற்பட்ட அந்த தெய்வத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிற போது, அன்பிற்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவமும், எல்லா விதமான தோஷமும், எல்லா விதமான சங்கடங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைய வாழ்வின் நிலைகளை விட்டு விலகி போகும் என்று நாம் நிச்சயமாய் சொல்லலாம். ஆகவே தீங்கு என்னுடைய வாழ்வை தொடாதபடி, தீங்கு என்னுடைய வாழ்வையை சேதப்படுத்தாதபடி இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிம்பிள், தேவனாகி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தீங்கு விலகி போகும், தீங்கு உங்களுடைய வாழ்வை சேதப்படுத்தாது. இதற்கு ஆதாரமாக ஒரு வேதாகம கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் என்னவென்றால் யாபேஸ். அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன்.
ஒன்று நாளாகம புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒருவன் ஜபம் பண்றான், நான் உங்களுக்கு சொன்னேன் தீங்கு உங்களை அணுகாதபடி அல்லது தீங்கு நீங்க காணாம இருக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஏசப்பாவை நோக்கி பாருங்க, குருவை நோக்கி பாருங்கள். பாவத்தை, சாபத்தை, தோஷத்தை எல்லாவற்றையும் விட்டு நம்மை விளக்கி மீட்கிற அந்த இரட்சகரை நீங்கள் நோக்கி பார்க்கிற போது தீங்கு ஏன் உங்களை தொடுகிறது? தீங்கு ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை வேதனைப்படுத்த வேண்டும்? இங்கே அப்படித்தான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்விலே துக்கத்தோடு அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தாள். அவன் பிறக்கும் பொழுது துக்கத்தோடு தான் பிறந்தான், துயரத்தோடு பிறந்தான், துன்பத்தோடு பிறந்தான். அவனுடைய வாழ்க்கையில யாபேஸ் என்ற தன்னுடைய பெயருக்கேற்ப என்னுடைய வாழ்க்கை துயரமாய் போய்விடுமோ, என் வாழ்க்கை துக்கமாய் போய்விடுமோ என்று அவன் பயந்து கலங்கி போய் ஆண்டவரை பார்த்து ஜபம் பண்றான். ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தீங்குக்கு என்னை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். தீங்குக்கு என்னை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது, தீங்கு என்னை பாதித்து விடக்கூடாது என்று அவன் மன்றாடுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, முதலாவது தீங்கு நீங்க காணாம இருக்கணும்னா மனம் திரும்புங்க, மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்புங்க. அப்போ இந்த தீங்கு உங்களை தொல்லப்படுத்தாது, தீங்கு உங்களை கஷ்டப்படுத்தாது, தீங்க நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இரண்டாவது, அவரை நோக்கி பாருங்கள், தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். அப்பொழுது இந்த தீங்கை நீங்கள் பாராமல், தீங்கை காணாமல் தேவன் உங்களுக்கு அருள் புரிவார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு தயவு செய்வார். மூன்றாவது ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். இந்த தீங்கை நாம காணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனுடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனும் வெற்றிகரமா வாழ்றதுக்கும், தடை இல்லாம தனக்கு முன்னே இருக்க இலக்கை அடைகிறதுக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படக்கூடிய கற்பனைகளை தேவன் தம்முடைய வேதத்தின் மூலம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ தீங்கு உங்களை தொடாம இருக்கணும்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத பாருங்க. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அதை கவனிக்காம இருந்தா தீங்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வரும். இதை குறித்து சொல்வதற்கு நான் பிரசங்கி புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புறேன். பிரசங்கி புஸ்தகம் 8:5 கற்பனை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். தேவனுடைய கற்பனையை கை கொண்டீங்கன்னா ஒரு தீங்கையுமே நீங்க அறிய மாட்டீங்க. அதாவது அந்த தீங்கை நீங்க பார்க்கவே மாட்டீங்கன்றாரு. இனி தீங்கை காணாத இருப்பாயின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அந்த தீங்கை நீங்க அறியவே மாட்டீங்க. எப்போ? அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறதுனால. நெப்போலியன் கைதியாக ஒரு தீவில வைக்கப்பட்ட போது, ரொம்ப காலம் வைக்கப்பட்டான். அந்த தீவில போய் இந்த நெப்போலியனை பார்க்கறதுக்கு அவருடைய நண்பர் அனுமதி கேட்டிருந்தார். அவர் அனுமதி கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட அந்த தீவுக்கு, ஐலாண்டுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அந்த நெப்போலியனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பரை முழுவதுமாக செக் பண்ணி தரவா ஆய்வு செய்து அவர் அனுப்பினாங்க. ஆனா சில பொருட்களை கொண்டு போறதுக்கு பெர்மிஷன் கேட்டார். என்ன பொருள்னா, கொஞ்சம் தின்பண்டங்கள், பிஸ்கட்ஸ், அவர் சாப்பிட்றதுக்கு ஏதுவான சில உலர் திராட்சை போன்றவைகளெல்லாம் அவர் கொண்டு செல்லும்படி உத்தரவு கேட்டார். கூடவே ஒரு பொழுதுபோக்குறதுக்கு கேம்ஸ், அதாவது செஸ் விளையாடுவதற்கான சின்ன கிட்டு இதெல்லாம் கொண்டு போனார். அவங்க அனுமதிச்சாங்க. நல்லா பரிசோதனை பண்ணிட்டு அதை அனுமதித்தார்கள். அதை கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு பக்கத்திலேயே ஆளு நிற்பாங்க. அதனால எந்த ரகசியமும் பேச முடியாது. இந்த நெப்போலியனுடைய நெருங்கிய நண்பர் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி, உணவு பொருட்கள்லாம் வாங்கிட்டு நெப்போலியனை பார்க்கும்படி வந்திருக்கும் போது பர்சனலாக பேச முடியல. ஆனால் அவர் வாங்கிட்டு போன எல்லா உபகரணம், அதாவது செஸ் விளையாட்டு கருவி, இது போன்ற உபகரணம்லாம் கொடுத்துட்டு, தின்பண்டங்களை கொடுத்துட்டு, கொஞ்சம் இருந்துட்டு கண் கலங்கிட்டு அங்கிருந்து விடைபெற்று வந்தார். நாட்கள் சென்றது. இந்த நெப்போலியன் தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்டவர் இந்த செஸ் உபகரணத்தை வச்சு விளையாண்டார். சின்ன கையடக்கமான செஸ் விளையாடுவதற்கான ஒரு நல்ல உபகரணம் அது. ஒரு சிலர் அழைத்துக் கொள்வார், அவங்களோட சேர்ந்து விளையாடுவார். எஞ்சியிருக்கிற காலம், ஐலாண்டில் எஞ்சியிருக்கிற காலம் எல்லாம் செஸ் விளையாடியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார். அப்படியே அவர் மரித்து போனார். ஆனால் பின்னாட்களிலே அவர் பாவித்த, பயன்படுத்திய இந்த செஸ் உபகரணம் ஏலத்துக்கு விடப்பட்டது. அது பல மில்லியன் டாலர் ஏலத்துக்கு போய் பல்வேறு பணக்காரங்களுடைய கைக்கு மாறி 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 போய் கடைசி ஒருத்தர் கைக்கு வந்தபோது தான் அந்த செஸ் விளையாட்டு கருவி அவர் கூர்ந்து கவனித்தார்.
ஒரு சின்ன பட்டன் ஒரு ஓரத்தில் இருக்கிறத பார்த்தார். சின்ன ஒரு கம்பி எடுத்தது அவர் மெதுவாக அழுத்தினார், அவ்வளவுதான். ஒரு சின்ன பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு வரைபடம் இருந்தது. அது என்ன வரைபடம் என்று பார்த்தால், அந்த குறிப்பிட்ட தீவிலிருந்து நெப்போலியன் தப்புவதற்கு என்ன வழி என்பதற்கான வரைபடம். மிக எளிதாக எவ்வளவு காவல் இருந்தாலும் அங்கிருந்து தப்பிடலான்றதுக்கு ஒரு வழியை தெரிவிக்கும்படியான சின்ன வரைபடம் அது. இது ஏன் இந்த செஸ் விளையாட்டு கருவி கொடுக்கப்பட்டது தனக்கு என்பதை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை, அதை ஆய்வு செய்யல, அதை குறித்து கவனிக்கல. காலமெல்லாம் விளையாடுறதுலயே பொழுதுபோக்குற காரியத்திலேயே அவர் தீவிரமாக இருந்தார். அதனால என்ன ஆச்சு பாருங்க, அவர் இந்த செஸ் விளையாட்டு கருவியை கவனிக்காம போனதுனால எஞ்சியிருக்கிற காலங்களிலேயும் அவர் அந்த தீவிலேயே வாழ்ந்து மறிக்க வேண்டியிருந்தது. ஏன் அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு தீங்குன்னு சொன்னா, அவர் இந்த செஸ் விளையாட்டு கருவியை கவனிக்கல. அதே மாதிரி தான் நம்ம கையில கற்பனைங்கிற வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல என்ன எழுதி இருக்குது, பிசாசு கொண்டு வரக்கூடிய தந்திரம், நாசமோசங்கள், பல்வேறு விதமான தந்திர காரியங்கள் எல்லாவற்றையும் நாம விட்டு வெளியில வர்றதுக்கு, விலகி இருப்பதற்கு வேதம் என்ன சொல்லுது, கற்பனை என்ன சொல்லுது அப்படின்றத கவனிச்சு நடந்துட்டோம்னா ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில தீங்கு வரவே வராது. தீங்கிலிருந்து நாம எஸ்கேப் ஆயிடலாம், தீங்கிலிருந்து நம்ம காப்பாற்றப்படலாம். நாம என்ன பண்றோமா, அதற்கு மாறாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்துல கவனம் செலுத்தாம உலக காரியங்களை ஈடுபடுறோம், மற்ற காரியங்களை நம்முடைய கவனத்தை செலுத்துறோம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க மூன்று விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தீங்க நீங்க காண மாட்டீங்க, தீங்க காண்பதில்லைன்னு சொன்னா, முதலாவது நீங்க மனம் திரும்பணும், இரண்டாவது அவரை நோக்கி பார்க்கணும், மூணாவது கற்பனைகளை கடைபிடிக்கணும், கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கணும், கற்பனைகளின் மேலே கவனம் செலுத்தணும். இப்படி செய்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் தீங்க காண மாட்டீங்க, உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார். இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்னெல்லாம் தீங்கு இருக்குதோ அதெல்லாம் ஓடி மறையட்டும். இந்த மூணு விஷயத்தை மாத்திரம் கவனம் செலுத்துங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய தீங்கை பார்த்துருப்பாங்க, இனி தீங்கு அவங்க பார்க்க வேண்டாம்ப்பா, போதும் இந்த தீங்கு, இந்த உபத்திரவம், இந்த வேதனை போதும், இனி வர்ற நாட்களில் தீங்க காணாம உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழ தேவன் உதவி செய்யும். வாழ்விலை போராடி கொண்டிருக்கிற எல்லா தீமைக்கும், துக்கத்துக்கும், துயரத்துக்கும் அன்பு பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பொறுப்பாதம் அணிந்து மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கரத்தின் நிழலிலே மூடி மறைத்துக் கொள்ளும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமன் மன்னவர்களே, இந்த நாளிலும் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நாளிலே உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம், உங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு வேளை சில நேரங்கள் உங்களுடைய அழைப்பு எடுக்க முடியாமல் போனால் நிச்சயமாக திரும்ப உங்களை அழைத்து உங்களுக்காக ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒவ்வொரு நாளும் 60 வினாடிகள் ஒரு நிமிடத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை நிபந்தனையோடு கொடுத்து வருகிறோம் வாட்ஸ்அப் மூலமாக. அதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த நாளை ஒரு வசனத்தை கேட்டபடி நீங்க தோங்கணுன்றதுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை நீங்க தொடர்ந்து பெற விரும்பினா உங்க வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்க பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடுங்க. அதே வசனம் ஆங்கிலத்தில் வேணும்னு சொன்னா 9943921251 திரையில் தோன்றுகிற அந்த எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இன்க்ளூடிங் யுவர் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் அதையும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.